சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மையத்தை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். மனிதர்களின் உடலில் ஹார்மோன் ஏற்றத்தாழ்வுகள், மரபணு கோளாறுகள் மற்றும் வயது தொடர்பான பிரச்சினைகளால் கருவுறாமை ஏற்படுவதாக மருத்துவ அறிவியல் கூறுகிறது. இந்நிலையில் அத்தகைய குறைபாடுகளை போக்கி கருத்தரிக்க உதவுகிறது செயற்கை கருத்தரிப்பு மையம். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே தண்டலம் பகுதியில் அமைந்துள்ள சவிதா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிநவீன கருத்தரித்தல் மையம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். மேலும் இங்கு தமிழக அரசின் இலவச மகப்பேறு மற்றும் பிறந்த குழந்தைகளுக்கான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி திட்டமும் இந்த மருத்துவமனையில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிநவீன செயற்கை கருத்தரிப்பு மையம் திறப்பு விழாவில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சவிதா பல்கலைக்கழக நிறுவனர் வீரையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சவிதா மருத்துவக் கல்லூரியில ஒரு செயற்கை கருத்தரிப்பு நிலையத்தை துவக்கி இருக்கிறார்கள். உலகம் தரம் வாழ்ந்த விதத்தில் இது இருக்கிறது, உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. குறைந்த விலையில் இந்த பகுதி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டிய அடிப்படையில் துவக்கி இருக்கிறார்கள் இந்த மருத்துவ மனையினுடைய வேந்தர் திரு வீரையன் அவர்கள். அவருக்கு பாராட்டுக்கள். இன்னும் நாங்கள் இந்த பகுதி மக்களுக்கு இலவசமாக விலையில்லாத மருத்துவத்தை அளிக்க வேண்டும், விலையில்லாத மருந்துகள் கொடுக்க வேண்டும் அப்படி என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்னும் சவிதா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில் எதிர்பார்ப்புகள் மக்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அவர்கள் சேவைகள் தொடர வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம்.